ஒப்பந்த லாரி உரிமையாளர்கள் வேலை நிறுத்தம் காரணமாக சென்னையில் பல்வேறு பகுதிகளில் தனியார் நிறுவனங்களின் பாலை வாங்க வாடிக்கையாளர்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து டேங்கர் லாரிகளில் வரும் பால் மாதாவரம், சோழிங்கநல்லூர், அம்பத்தூர் ஆகிய பகுதிகளில் உள்ள ஆவின் பால் பண்ணைகளில் பாக்கெட் செய்யப்பட்டு ஒப்பந்த வாகனங்கள் மூலம் சென்னை மற்றும் சுற்று வட்டார பகுதிகளுக்கு விநியோகம் செய்யப்படுகிறது. இவ்வாறு பால் விநியோகம் செய்யும் ஒப்பந்த வாகனங்களுக்கு 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை கட்டணம் நிர்ணயம் செய்யப்படுகிறது. பெட்ரோல் டீசல் விலை அதிகரிக்கும் போது அதற்கான செலவை ஆவின் நிர்வாகம் ஏற்றுக்கொள்ளும். அதேபோல் பெட்ரோல் டீசல் விலை குறையும் போது கட்டணத்தை குறைத்து வழங்கப்படும். இந்நிலையில் தற்போது எண்ணெய் நிறுவனங்கள் டீசல் விலையை லிட்டருக்கு 2 ரூபாய் குறைத்துள்ளதால் இதற்கேற்ப ஆவின் ஒப்பந்த வாகனங்களின் எரிபொருள் செலவும் குறைக்கப்பட்டுள்ளது. இதற்கு வாகன உரிமையாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் ஆவின் நிர்வாகம் இதை கண்டுகொள்ளாததால் பல ஒப்பந்த வாகனங்கள் இயக்கப்படவில்லை. இதனால் அண்ணாநகர், மடிப்பாக்கம், வெள்ளிவாக்கம் மற்றும் சென்னை புறநகர் பகுதிகளான அம்பத்தூர், ஆவடி, அயப்பாக்கம், கொரட்டூர், பாடி உள்ளிட்ட பகுதிகளில் ஆவின் பால் விநியோகத்தில் தொய்வு ஏற்பட்டது. இதுகுறித்து வருத்தம் தெரிவித்துள்ள ஆவின் நிர்வாகம் மக்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என வலியுறுத்தியிருக்கிறது. அண்மை காலமாக தமிழகத்தில் ஆவின் பால் விநியோகம் தாமதமாகி வருவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் இதுபோன்ற நிகழ்வுகள் வாடிக்கையாளர்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஆவின் பாலில் புழுக்கள் இருப்பதாகவும் புகார்கள் அவ்வப்போது எழுவது வாடிக்கையாகிவிட்டது. ஆவின் நிர்வாகம் எத்தனை விளக்கம் அளித்தாலும் இதுபோன்ற தேவைகளை எதிர்கொள்ள தற்செயல் திட்டத்துடன் தயாராக இருந்திருக்க வேண்டாமா என்ற கேள்வி மட்டும் தற்போது எழுந்திருக்கிறது.